யாக நம்முடைய அருமையான சகோதரன், I'm
Thank you.
ஆண்டவரே,
I'm going to go to the hospital.
Thank you.
ஒரு காரியம் இந்த காலத்துல எந்த ஒரு மனுஷனும் யாருமே திருத்த முடியாது. தேவனை பாடுபாடு
வந்திருக்கு. உண்மை ஜீவனை எவ்வளவு தியாகம் பண்ண தெரியுமோ வாயு சொல்றது ஜீவன் உலக சபையின் வடிப்பு வழிகளில் பங்கு கொள்ளாமல் எந்த ஸ்தாபனத்தில் பங்கு கொள்ளாமல் எந்த ஒரு மனுஷனத்தில் பங்கு கொள்ளாமல் சொன்னதாக சொல்லுங்க பங்கு கொள்ளாமல் பேசும்பொழுது அந்த வார்த்தை புண்படுத்தாமல் சக்கலமும் பறிக்கப்படும். சாதாரண அந்த மாதிரி பறிக்கப்படும். தேவனுக்கு உண்மை ஒட்டுமாக இருந்தான் ஏன் பறிக்கப்படும்? அவன் பச்சை தேவன் யாரு தெரியும் போடுவான். அதற்காகத்தான் போட்டா அவர் சோறு விட்டு அவரோடு சேர்ந்து கூட வேண்டும் என்று எண்ணம் கூடாது. மக்களுக்கு இந்த கடனை பின்பற்றி அடிக்கடி கொண்டு செல்லப்படுவார்கள். நியாயத்தின் நிர்வாகமாக காணப்படுவார்கள். அவருக்கு பின்வாசம் கொடுப்பதற்கு இந்த அழித்து பணிந்த இந்த உலகத்தின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு விசாசோடு கை கோர்த்து அதே சமயத்தில் தேவனோட சந்திக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. கத்திரிக்க தீர்மானம் கை கோர்த்து போவேன். என் ஜனங்களை நீங்கள் அவருடைய ஸ்தாபனங்களின் பாவங்களுக்கு உடன்படாமலும் கூட்டு வந்து ஸ்தாபனத்தின் மறைவுகளை விட்டு இன்னைக்கும் நம்ம கிறிஸ்தவர் சொல்றது செய்து விரும்புவது திடீர்னு ஒரு பொண்ணு வயசு வந்தா இங்கிலீஷ்ல என்ன பண்றோம் அதே மாதிரி அந்த பாசம் நம்ம காட்டி அப்பதான் யாருக்கும் நாங்க போனோம் சொல்லிட்டு போய் போயிட்டு
நமக்கு எந்த ஒரு காலத்தில் சேரக்கூடாது என்று அறிவித்தார். சாபன பாரம்பரியம் முன்னோடைய பாரம்பரியம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தீர்ப்பு தான் போகணும். ரொம்ப தெளிவா ரொம்ப கரெக்ட் ரொம்ப அதெல்லாம் பாச பாசமாக நம்ம போட்டுக்கிறோம். அதுவே பிரச்சனை எவ்வளவு தூரம் உள்ள போய் வேலை செய்தா அவ்வளவு தான் அது பலன் கிடைக்கும். கேட்டு கை கட்டி போட்டு காலத்தில் சந்தோஷப்படணும். அந்த பாசி செஞ்சு விட்டு வளர்க்கிற மாதிரி வேணும் யாரும் அந்த மாதிரி பேசின பார்க்க ஒரு மனுஷன் இப்படி. ஏன்னா அது நான் வளர்க்கப்பட்ட அனுபவிக்கு அனுபவிக்கிறதால சொல்றேன். இந்த அளவுல நான் இங்க நிற்கிற வைராக்கியமா பிரசுரம் இந்த மாதிரி கட்டத்தை வைத்திருக்கிறாருன்னா உண்மையை சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து வரும்போது அவர் மூலமா அந்த வார்த்தை நுணுக்கத்தை மாட்டேன் பெரிய காரியத்தை கற்றுக்கொண்டு கற்றுக்கிறார். ஏன்னா அந்த பிரச்சனை தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணும் உள்ள போயிட்டு அவர் தெரிஞ்சுக்கும். அப்படியே ஒரு மனுஷன் தெரிஞ்சதா அது பதிலளிக்கக்கூடிய காரியம் பண்ணும். சரி, அதனால இந்த சாபலை விட்டு அவருக்கு நேரத்தில் அந்த வாதனை அனுப்பப்படாமல் இருக்கா அவரை விட்டு வெளியே வாருங்கள் என்று தேவையான வார்த்தையை கேட்ட சமயம் வந்துருக்கிறது. இந்த உலகத்தின் மார்க்கங்களை விட்டு விலகி இந்த உலகத்தோடு ஒட்டு நடப்பதை விட்டு மனம் திரும்பி ஆட்டுப்பட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டு உங்கள் வஸ்திரங்களை தூய்மையாக்குங்கள். அதை இப்பொழுதே செய்யுங்கள் என்று சொல்கிறார். முக்கியமான பாயிண்ட் ஜெயம் கொண்டிருந்த உணவு ஜீவ பிரசனத்தில் அவனது நாமத்தை நான் பிரித்து போடுவதில்லை. வேதத்தில் காணப்படும் அதிக கடினமான ஒரு பாகம் இது ஒன்று படிக்கும் போது சாதாரணமாக இல்லை. யாரும் இல்லாம நான் சுருக்குமா ரெண்டு மூணு வார்த்தை செலுத்த முடியாது. தொடர்ச்சியாக புத்தகத்தில் ஏற்றுக்கொண்டு வருகிறார் என்பதற்கு வேதத்தில் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. அதிலையா அதை பார்த்து என்ன பேர் எழுதுவார்கள். இவைகள் அனைத்தும் எழுதப்பட்ட பெயர்கள் சொல்கிறார். இவைகள் அனைத்தும் உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்டன. உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட பெயர் தான் நினைக்கும் அந்த
தேவனை ஜீவபுத்திரன் யாரு? தேவனே அவருக்கு உன்னை எழுதியிருக்கிறாரா? முடிஞ்சிருந்தாச்சு. ஜீவபுத்திரத்துல பேருந்தா ஜாக்கிரதை. இந்த புத்தகத்துல என்ன நடந்திருக்கும்? முன்னால் ஒரே புத்தகத்தை குறிக்கிறது. அவன் மக்களாக நினைக்கிறேன்
கரண்டு கட்டு போட்டு மாற்றி சாவட்ட மாதிரி அவரை குறித்து தேவனை ஆளுங்க பேசுறாங்க அஞ்சாவது கல்வா வாய்ப்புமா அஞ்சாவுக்கு சில பேசுவது அவன் உணர்ச்சிவாசப்படுற மனுஷன் தேவனுக்காக வைராட்சியமா இருந்த ஒரு மனுஷன் தேவனை குறித்து பேசுறா ஒத்துக்கொள்ளாத ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவர்கிட்ட மக்களின் அவனுக்கு போயிட்டா அந்த அன்புக்கு யூனிவர்சிட்டி கொடுத்து வந்து அது ஊழியத்தை கொடுத்து அருமையா பேசுறேன் அர்த்த மட்டும் வசதி அவரை தலைப்பாளராக தேவன் நடத்தி கொண்டு பாட்டு எது ரொம்ப பிடிக்கும் ஒரு பொண்ணுக்கு கல் கொடுக்கும் போது ப்ளூ கலர் வேணுமா என்ன கலர் வேணும் அப்படின்னா அது பிடிக்குமா இல்ல வீடுகளை காது கேட்டா ஒரு எது பிடிக்க சொல்லு பிள்ளை பாட்டு சொன்னாங்க அதே பரிசுத்தால் எனக்குள்ள வந்த என்ன எப்படி நடந்த அதுவும் எனக்கு தெரியும் அதெல்லாம் என்ன மாற்றம் இது நிறைய காரியம் எப்ப சொன்னா அந்த தேவன ஒரு வருஷங்கள் சரி பண்றாரு நம்ம பாடல் போட்டு போது அப்ப யூதாச குறித்து நேரத்தில் என்ன ஊழியர் சீசர் கட்டுறாங்க ஊழியர் டான்ஸ் போன ஊழியம் அல்ல அதெல்லாம் இது சீசர் ஊழியத்தின் மத்தியில் ஏற்பட்ட பிசாசு ஊழியமும் அல்ல நான் தான் சொன்ன உடனே அவன் குட்டிக்காக போட்டு பேசிட்டு
பலவீனம் உள்ள மனிதத்தை தேவன் அவருடைய மகிமைக்கு என்று உபயோகப்படுத்துகிறார். மதிக்காத ஒண்ணு தேவனங்க மற்றவங்க மதிக்கிற மாதிரி வணங்க வச்சிருக்கிறேன். பொய் சொன்னான், பொய் சொல்லுங்க, பொய் சொல்ல பொய் சொல்ல நல்ல பொய் பேசுறேன். அவன் முழக்காட்டம் படித்தான், அப்புறம் மாட்டான். அவனை பத்தி நல்ல சொல்ல சொல்லுங்க. கீழ்படியாம போனான், தனக்கு உரிய இடத்திற்கு போக வச்சு சேர்ந்து போன இந்த ஊழியத்தில் அப்போ அவன் எங்க வந்தானோ அவருடைய இடத்துல அவன் போகும்படியா போயிட்டான். தெரிஞ்சு அவன் புத்தகத்தை பேரே தான் அவன் பெயர் திருக்கப்பட்டது. அதனால யூதாசு குறித்து யாரும் அறியவில்லை. யூதாசு குறித்து யாருக்குமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் அவர் அதை வெளிப்படுத்தவில்லை யாருக்கும். நம்மளுக்கு யாருனா ஒருத்தரை பத்தி கொஞ்சம் தப்பு தவறு தெரிஞ்சுட்டோம் ஓடினே நம்ம வெளிப்பாடு யாராவது முக்கியமா அதை போய் சொல்லணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாட்ஸ்அப் வேலை செய்வோம். இங்க ஒரே குப்பத்தை வாட்ஸ்அப் ஆனா அந்த வேலை இங்க செஞ்சு பணத்திற்கும் அரசியலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். பணத்திற்கும் அரசியலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா மனவாய்க்கு போக முடியும்.
தேசத்துக்கும் தேவைய வாக்கு விரோதமா இருந்து ஸ்தாபனத்தோடு சேர்ந்து கொண்டான். பணம், அரசியல், ஸ்தாபனம், இது மூன்றும் யூதா சாதி. கடைசி பணத்திற்காகவும் ஆதிக்கத்திற்காகவும் யாருன்னா யாருன்னா ஆதிக்கம் செலுத்தினா யூதா சாதி. ஆதிக்கத்திற்காகவும் இயேசு விட்டு போட்டான். அவருடைய சவரணத்தில் அன்பு கொண்டபடி நித்தி ஜீவனுக்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுகின்றன. அப்படி பிரவேசிக்க சகோதரர் அல்ல. அவ்வாறாயின் இவர் இயேசுவோடு உடல்சோனாய் இருந்து அவரோடு சிங்காசனம் வீட்டில் கழிந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் காண்பித்த அன்பை அங்கீகரித்து அவர்களை ரட்சிக்கிறார். அவர் பெயர் ஜீவபோஷம் காணப்பட்டு அழிக்கப்படாதிருந்தனர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஜீவன் வார்த்தை ஜீவித்து கடைபிடித்து ஜீவிக்கின்ற நிறுவனமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சொல்ல முடியும். அவர்களை அவமதித்தன் காரணமாக இவர்கள் ஜீவபோஷத்தின் மீது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சபைக்கு வரலாம், செய்தி பிரசனம் பண்ணலாம், செய்தி கேட்கலாம், செய்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க அறிவில்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவமதிக்கிறவர்கள் பெயர் புஸ்தகத்தில் அறிவிக்கப்படும். சகோதரர்களை பகைக்கிறவர்கள் அடிக்கப்படும். மனவாட்டி பழி வாங்க விரும்ப மாட்டார். மனவாட்டி காவான பார்த்து மனவாட்டி பதிவாங்க விரும்ப மாட்டார். அவர் சேவானை போன்ற பிதாவை இருந்துட்டு தேவன் சொன்னது சேவான் சொன்னது, தேவன் சொன்னதை நம்ம சொன்னோம். அவங்க
ஆட்டுக்குட்டியான புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவரு அவங்க மனவாளனோட பக்கத்துல உட்காந்துருக்கலாம். மனவாளனோட பக்கத்துல உட்காந்து சாதாரண விஷயமே கிடையாது. மனவாளன் பக்கத்துல சாதாரண உட்கார முடியுமா? நீ ஓட்டு போட்டீங்கன்னா சாதாரண எந்தெந்த ரூம்லயும் உள்ள போக முடியாது. வெளிப்படுத்த ஊழியக்காரர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பலவாதிகள் ஆத்துமாக்க உத்தரவாதியான ஓடுறது யாராவது நல்ல பசங்க அவங்க பின்னால அங்க போறது கண்ண வீட்டுக்கு போறது இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் அதாவது எடுத்துக் கொள்ளப்படும் தராது. நல்ல செஞ்சு ஒரு செஞ்சு ஒரு பாசம் ஒழுங்கா மாற்ற முடிஞ்சு அதை போல தெரியக்கூடாதுன்னா உங்களை நடத்துகிறதற்கு ஒரு ஆத்துமாக்க உத்தரவாதம் எந்த ஊழியர்காரருக்கு அந்த ஊழியர்காரர் ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா விழித்திருத்த காரணபடியா எந்த முக்கியம் உனக்கு உத்தரவாதமா இருக்க அந்த ஊழியர்காரர் என்ன பண்ணுவாரு உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கருத்தில் தரமான நடத்தவர்கள் நன்றி.
செய்தியில வல்லவருக்கு கட்டப்படுவாங்க. எல்லாத்தையும் நம்ம செய்திக்கலாம் விசுவாசத்தோடு. வாழ்க்கையில எந்த பிரச்சனை நமக்கு வரல, வியாதி பலவீன சூழ்நிலை நாங்கள் எதுவானா இருக்கும், நம்ம செய்திக்கலாம். உங்களுடைய விசுவாசம் உங்களை ரசிக்கிறது, உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை வளர்த்து இருக்கலாம். ஏன்னா அந்த அதிகாரம் வல்லமையாக நீங்க என்ன சொல்றீங்க அது அப்படியே நடக்கும். அதாவதுயா உனக்குள்ளா இருக்கிற எங்க கேட்டா உனக்குள்ளாத தேவன் இருக்கிறார். அந்த தேவனை வைத்துக்கிற பிசாசு அகற்றலாம், அந்த தேவனை வைத்துக்கிற வியாதி வளர்க்கலாம். இப்ப நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். எத்தனை நீ தேவன் இருக்கிற எங்க இருந்தாலும் கஷ்டம் இல்லாத இருக்கிறார். விசுவாசம் இப்ப இருக்க தேவன் நீங்களும் அந்த அதிகாரத்தை செய்யணும். நம்ம நிறுவனம் பார்த்து செய்யலாம். எங்கள் பெயர் ஆண்டவரே மக்களாக இருக்கிறது. ஆண்டவரே நீர் வல்லமையின் தேவனாக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதலை மன்னியும், எங்கள் பாவத்தை மன்னியும், எங்கள் அக்கிரமத்தை மன்னியும். ஆண்டவரே வாக்கு நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்யும், வாக்கு முழுமையாக ஜீவிக்க உதவி செய்யும், நிலைக்க உதவி செய்யும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே என் தேவனை நாங்கள் பார்த்து செலுத்தும் நேரத்தில் கூட்டம் இருக்கிறது.